ஹலலூயா ஹலலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டு வந்தீங்க? ஹலலூயா. உங்களுடைய கைகளை உயர்த்தி காட்டுவீங்களா? நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று இன்று நாள் ஆராதனை ஆண்டவருடைய திருக்கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஆண்டவரே நீர் என்னை கண்மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை வழி நடத்தி வந்தீர். ஆண்டவரே சுவாமி, என் தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவன் நீர் மாத்திரம் என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சத்தத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுவாமி, நன்றி 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் முழு உள்ளத்தோடு. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், பெரியவர். ஆண்டவரே சுவாமி, என் வாழ்க்கையை வழி நடத்தி வந்த தேவன் சுவாமி, நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, சபையாக ஆண்டவரே ஒன்றிணைந்து உமை நமஸ்கரிப்பது எவ்வளவு பெரிய சாக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த ஆராதனை உமை திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் இருங்க. ஆண்டவரே சுவாமி, இந்த நமஸ்காரத்தில் ஆண்டவரே ஆவியானவர் தொடுகை நீர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமே காணதில்லையே. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. எங்களுடைய கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் எங்களை வாழாக்காமல் எங்களை தலையாக வைத்திருக்கிறார். அதற்காக மறுபடியும் ஒரு கைத்தட்டலை கொடுப்போமா? வாங்க உற்சாகத்தோட பாடுவோம், சந்தோஷத்தோடு.
தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய் ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, உற்சாகமாக கிடைத்திட்டது. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம்,
நன்றி செலுத்துகிறோம். ஓமி நமஸ்கரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி உமது சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி. ஆண்டவர் துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. என் காலுக்கு ஆசீர்வாதம் கண்டது நிமித்தமே ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவரே சுவாமினி அழிய இருந்ததான இந்த வாழ்க்கையை ஆண்டவரே நீர் உமது ராஜ்யத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தினீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அந்த அழகான கண்கள் ஆண்டவர் என் ஜீவியத்தில் இருக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். யாரும் அறியாத எங்களை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி தேடி வந்த நேசர் நீர் மாத்திரமே ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யாரும் அறியாத என்னை நன்றா வந்த நல்ல நேசரே மரியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே சொல்லுமா உம்மலகான
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு அழகான அந்த சௌந்தரியமான கண்கள் ஆண்டவரே அன்று தாவீதை கண்டது, அன்று யோசேப்பை கண்டது, அன்று மோசே கண்டது ஆண்டவரே, அன்று யோசுவாவை கண்டது ஆண்டவரே, இன்று நாள் எங்களையும் கண்டிருக்கிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே தூக்கி எறியப்பட்டதான எங்களை ஆண்டவரே சுவாமி வேண்டும் என்று சொல்லி உமது ராஜ்யத்தின் மகிமைக்கு என்று பயன்படுத்துகிறீரே ராஜா, உமக்கு நன்றி. ¡Gracias!
இயேசுவே நன்றி செலுத்துகிறேன். தூயர் ஆண்டவரே, மகா பரிசுத்த ஆண்டவரே, ஓ சுவாமி, அப்படியாக சபையார் அனைவரும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவு கொண்டிருக்கபடி நாங்கள் ஒரு இரண்டு காரியங்களுக்காக செபிக்க போகிறோம். முக்கியமாக இன்றைய நாள் இருக்கிறதான அந்த இன்றைய நாள் நாங்கள் போக போகிறதான அந்த குடும்ப முகாமுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுடைய வாழ்க்கையில், அந்த குடும்ப முகாமில் கலந்து கொள்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை செய்யும்படியாக, ஒரு மாற்றம் அந்த குடும்பங்களில் ஏற்படும்படியாக, ஆசீர்வாதங்களாலே சம்பூர்ணமடும்படியாக, சந்தோஷத்தினாலே சம்பூர்ணமடையும்படியாக, ஓ நாங்கள் அனைவரும் முழு உள்ளத்தோடு நாங்கள் செபிப்போம். வாய்களை துறந்து ஆண்டவர் சொல்லுவோமே, ஆண்டவரே அந்த குடும்ப முகாமில் ஆண்டவரே சுவாமி உமது வல்லமை நீர் ஊற்றுவீராக, ஆண்டவரே சுவாமி உமது அக்கினியை ஊற்றுவீராக என்று சொல்லி வாய்களை துறந்து சபையார் அனைவரும் ஓ ரபலா கபா சேவேரியா தரபா பாபா பாபா சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்ப முகாமில் ஆண்டவரே உமது அக்கினி உமது அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவரே மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே சுவாமி, ஒரு மாற்றத்தை குடும்பத்தின் கூடாக முதலில் ஏற்படுத்தும் ஆண்டவரே சுவாமி, ஒரு ரபல காசிக்கு நீதியாந்தரம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஓ ரபல ஓ சுவாமி நன்றி செலுத்துகிறோம். ஓ சபையார் அனைவரும் நாங்கள் செபிக்க போகிறோம். எதிர்காலங்கள் அநேகருடைய இலக்குகள் அநேகருடைய வாழ்க்கை காரியங்களை இதில் எழுதி வைத்து நாங்கள் செபிப்போம். இந்த வருட இறுதிக்குள் இதை அனைத்தையும் அவர்கள் கைப்பற்றிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் தாமே அவர்களை அபிஷேகிக்கும்படியாக, ஆண்டவர் தாமே அதற்கேற்ற எல்லா காரியங்களையும் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிப்போம். வாய்களை திறந்து முழு உள்ளத்தோடு உங்களுடைய கரங்களை இரு பக்கமும் நீட்டி நீங்கள் செபிங்க, ஆசீர்வதித்து செபிங்க. இவை அனைத்தும் தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் அன்போடு வரவேற்பதோடு கூட இன்றைய நாள் எங்கள் மத்தியிலே புதிதாக வந்தவர்கள் யாராவது இருப்பீர்கள் சொல்ல இன்றைய நாள் நான் முதன்முறையாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறேன். இந்த ஆராதனையிலே இதுதான் நான் கலந்து கொள்கிற முதல் தடவை என்று சொல்லி சொல்கிறவர்கள் உங்களுடைய ஒரு கரத்தை உயர்த்தி எங்களுக்கு அடையாளப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய நாளில் முதன் முறையாக கலந்து கொள்கிறவர்கள் ஒரு சில சகோதரிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு கார்டு அட்டை கொடுக்கப்படும், அந்த கார்டு அட்டையை நிரப்பி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய தகவல்களை மிகவும் தெளிவாக எங்களுக்கு நிரப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த தகவல்களானது உங்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வதற்காக சபையார் அனைவரும் எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோமா? நல்லது. இப்பொழுது நாங்கள் சபையின் ஒரு சில அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எங்களுக்கு தெரியும், கடந்த 3 மாதங்களாக நாங்கள் அறிவித்து வந்ததான சபையின் இளம் வயது வந்தோர் அல்லது திருமணம் முடித்த 40 வயதுக்கு உட்பட்டதான தம்பதியினருக்கான குடும்பத்துக்கான குடும்ப முகாமானது நாங்கள் ஆயத்தப்படுத்தி இன்றைய நாளில் நாங்கள் செல்லவிருக்கிறோம். இந்த நாள் ஆராதனையின் பிற்பாடு
ஆகவே உங்களுக்கு முடியும். இதுவரை நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னாலும், இல்லாவிட்டால் உங்களை பணங்களை செலுத்தி முடிக்கவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு முடியும். இன்றைய நாளில் நீங்கள் அவைகளை செலுத்துவதற்கு, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக காரியங்களை செய்வதற்கு. ஆகவே நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம், சபையாக நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வீர்கள் என்று சொல்லி. அதுபோல சபையின் இது முக்கியமான அறிவித்தல், இன்று நீங்கள் புதிதாக வந்த நபர் என்று சொன்னால் சபை குறித்ததான காரியங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், வருகிறதான 27ஆம் தேதி நாங்கள் சந்திப்பின் முகாமை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். வருகிறதான 27ஆம் தேதி இந்த முகாமானது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே சபையில் இருக்கிறதான அனைவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அதாவது நீங்கள் இதுவரைக்கும் சந்திப்பின் முகாமுக்கு செல்லா இல்லாவிட்டால் இன்னும் ஒரு முறை நான் சந்திப்பின் முகாமுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் சொன்னால், உங்களுடைய பெயர்களை நீங்கள் எங்களுக்கு தந்துவிட்டு செல்லும்படியாக, அதற்காக நாங்கள் 27ஆம் தேதி நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களை சந்திப்பதற்கு. அதற்கான கட்டணம் நாங்கள் 300 ரூபாய் நாங்கள் அறவிடுகிறோம் உங்களுடைய உணவு காரியங்களுக்காக. அதுபோல மிக இன்னொரு முக்கியமான அறிவித்தல், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சபையானது தமிழ் ஆராதனைக்கும் சிங்கள ஆராதனைக்கும் இடையிலே வெறுமனே 15 வினாடிகள் தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே சபையிலே தமிழ் ஆராதனைக்கு வருகிறவர்கள் நீங்கள் உள்ளே வருவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறதான நாங்கள் கதவை நுழைவாயிலே நாங்கள் வருகிற இன்றைய நாளிலிருந்து நாங்கள் திறக்க ஆயத்தங்களை செய்திருக்கிறோம். ஆகவே சபைக்கு வருகிறவர்கள், தமிழ் ஆராதனைக்கு வருகிறவர்கள் நீங்கள் வரும்பொழுது இந்த 3 நுழைவாயில்களை அல்லாமல் இந்த வாசற்படியிலே நீங்கள் உள்ளே வந்தால் உங்களுக்கு இலகுவாயிருக்கும். அதுபோல உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே வருவதற்கு முடியுமா இருக்கிறது. ஆகவே வருகிறதான ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இதை நீங்கள் நன்றாய் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது புருஷர்மார்கள் உங்களுக்கான அறிவித்தல், பாஸ்டர் வினோத் அவர்களினால் வருகிறதான 20ஆம் தேதி புருஷர்களுக்கான ஒரு ஒன்று கூடல் ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே சபையில் இருக்கதான அனைத்து புருஷர்களும் நீங்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய நாளிலே உங்களுக்காக அநேக காரியங்களை போதகர் வினோத் அவர் ஆயத்தப்பட்டிருக்கிற அநேக புருஷர்கள் சபையில் உள்ளவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்வீர்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல தான் இது உங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை ஊட்டக்கூடியதான ஒரு அறிவித்தலாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இதனுடைய அனுபவம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நாங்கள் மாலை முதலாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து 4ஆம் தேதி முதலாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து நாங்கள் சனிக்கிழமை மாலை 5:30 இன்னொரு ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்கவும் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 11:15 இதே நேரத்திலே தொடர்ந்து நடக்கும். அதுபோலவே நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5:30 நாங்கள் இன்னொரு ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கென்று ஒரு துண்டு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த துண்டு பிரதியை நீங்கள் எங்களுக்கு நிரப்பி தர வேண்டும். நீங்கள் எந்த ஆராதனையில் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது உங்களுடைய விருப்பம் அல்ல, உங்களுடைய தெரிவாக இருக்கிறது. ரைட், அதாவது உங்களுக்கு இருக்கிறதான சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், கட்டாயம் நீங்கள் இந்த 2 ஆராதனையிலுமே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதகர் வினோத் மற்றும் பாஸ்டர் ஜிஷான் அவர்கள் எங்களிடத்தில் வேண்டுகோள் செய்திருக்கிறார்கள். சபையிலே ஊழியம் செய்து ஏதாவது ஊழியத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறவர்கள் தயவு செய்து இந்த 2 ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதுபோல ஒவ்வொரு இருக்கிறதான நீங்கள் ஊழியம் செய்ய விருப்பம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் உங்களுக்கு வந்து ஊழியம் செய்வதற்கு கடினமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஊழியங்களை கொடுப்பதற்கு, நீங்கள் இந்த சனிக்கிழமை ஆராதனை நீங்கள் ஊழியங்கள் செய்வதற்கு நாங்கள் தேவையான ஏற்பாடுகளை செய்வது மாத்திரமல்ல உங்களை அதற்காக நாங்கள் பயிற்றுவிக்கவும் போகிறோம். ஆகவே நான் உற்சாகப்படுத்துகிறேன், வருகிறதான 1ஆம் சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் சனிக்கிழமையிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 5:30 நாங்கள் ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது நாங்கள் அதாவது துதி நமஸ்கார ஆராதனையாக நாங்கள் இதை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் அதிகமாக நாங்கள் நமஸ்கார நேரத்துக்கு நாங்கள் காலத்தை செலவிடப் போகிறோம். அதுபோல சபையில் இருக்கதான அனைவரும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய எதிர்பார்ப்பு வருகிறதான 4ஆம் தேதி. ஆகவே நான் நினைக்கிறேன் வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு செல்கிறவர்கள் இவர்களுக்கு அதாவது கடினமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் சனிக்கிழமை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் தெய்வ ராஜ்யத்துக்காய் நாங்கள் விதைக்கப் போகின்றோம். உங்களுடைய கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்ததான உங்களுடைய வேலைகள், வியாபாரம், உங்களுடைய தொழில் இவைகளுக்கு கூட தெய்வன் உங்களுக்கு கொடுத்ததான காரியங்கள்
நீங்கள் ஆண்டவருக்கு என்று வேறு பெரிதான காரியங்கள் ஆண்டவர் வார்த்தை கூறுகிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனை ஆண்டவர் நாங்கள் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு நாங்கள் தேவையோடு முழு உள்ளத்தோடு நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாகவே இந்த கால நேரத்தில் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகமாய் தேவன் ராஜ்யத்துக்கு விதையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை உங்களுக்கு கொடுப்பார். இந்த கால நேரத்தில் நாங்கள் தான் காணிக்க சொப்பாங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஹலோலூயா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள பிதாவை, இந்த கால நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் செய்யும் பொழுது நீர் ஆண்டவரே எங்களை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லி சொன்னீர். ஆண்டவரே நம்முடைய கட்டளைகள் நிறைவேற்றுவது எங்களுடைய ஆண்டவரே கடமையாயிருக்கிறது, எங்களுடைய பொறுப்பாயிருக்கிறது. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு கொண்டுதான் ஒவ்வொரு ஆண்டவர் தசப்பாக காணிக்கைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர் ராஜ்யத்தின் நன்மைக்கென்று அதை பயன்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கிருபை கட்டளையிடும் அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவன்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது உங்களுக்கு முடியும் தேவன் ராஜ்யத்துக்கென்று விதைப்பதற்கு. நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எங்கள் மத்தியிலே பாஸ்டர் கிறிஸ்டோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சிங்கள சபையின் சபையில் ஊழியம் செய்கிறதான போதகர் கிறிஸ்டோ அவர்கள். எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் அத்துதாசனாக் அப்ப ஹேமோ வந்து இன்னும் கீழே வாங்கி தரோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று. அது சுரேஷ்னா எக்னிசா மாட்டிக்கா பாலி வாக்கு சுரேஷ் சகோதரர் இல்லாத நிமித்தம் எனக்கு சுரேஷியாக இருக்குது. சுரேஷ் தான் அங்கே தவசர டக்கால மிகவும் எனக்கு தான் எனவும் இப்போ சுரேஷ் நான் வருவது தெரிந்து கொண்டு சுரேஷ் நீர்கொழும்பு பகுதிக்கு செல்கிறார் என்று ஆராய்ச்சி. அப்போ சுகா இத்தரக்கின்னா சுகாவதமாக அதை கண்ணு இந்த நாள் சுகந்தி மாத்திரம் தான் இருக்கிறார். அவரை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ரைட். அப்ப தேவன் வாஹன்ஸ்கே வச்சனே அசன் டைம் உதாசன சூதானம் வெண்ணே இந்த காலை வேளையில நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். இதுமே உதாசன ஒவ்வொருமே அவருத்தி அப்படி கதா கரப்பு இக்க மாற்றுக்காவாக் எக்கமே அவருத்தா அப்படி பிரதான தீமே கத்தீனோ ஏ கேத்துலே ஒவ்வொட்ட யம்சி வச்சனையாக் அதாசாக் பெதாகன்ட்டு மே உதாசன சூதானம் வேணும். அப்படியாக இந்த காலை வேளையில நான் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன். எங்களுடைய எல்லோருக்கும் தெரியும் இந்த வருடத்திலே நாங்கள் ஒரு தலைப்பை நாங்கள் ஊடாக செல்கிறோம். அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பேசுவதற்கு நான் விருப்பப்படுகிறேன். இது உதாசனம் அவன் கதாக்குறான்ட்டு அண்ணே ஒவ்வொ தன்னு அப்ப பிரதான தேமா முகத்துக்கேதா இந்த காலை வேளையில நான் பேச போகிற காரியம் உங்களுக்கு தெரியும். இந்த எங்களுடைய முக்கியமான தலைப்பு இந்த வருடத்துக்கான தலைப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ரைட். தேவன் வாஹன் துளின் தேவன் வாஹன் சிமெண்ட் தேவன் வாஹன் இடத்தை உதாசனமாக கதாக்கிறேன். அப்படியாக தேவனூடாக தேவனை போல் தேவனுக்காக நாங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து நான் பேச போகிறேன். உன்வஹன்சே துளின் தமாய் அப்பயோ நிர்மாண கரலா திவேன்னு அதாவது தேவனூடாகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி ஜீவத்வென்ற அவசியம் உன்வஹன்சே மேன் ஏனா அப்படியாக நாங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும். ஓகே உன்வஹன்சே உதேசா அதே போல தேவன் பிரச்சனையாக ஒப்ப உன்வஹன்சே துல நிர்மாண உனக்கு எனக்கு அப்படியாக நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்கள். நீங்கள் தேவனால் படைக்கப்பட்டவரா ஒப்ப மேலோ கேட்ட அகம்பே அக்னவே
நீங்கள் எதர்ச்சியாக இந்த உலகத்துக்கு வரவில்லை. சர்வ பலதாரி தேவன் வாசே துளிர் நோபை அவிலா திபேன். அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினால் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன புலுவாங்க கவுத அர விஜய் வகே அதாவது தவ நிலையோ இன்னும் கவுத மே தமிழ்ல மட்ட எச்சர மத்தக்கிறேன் ஏ வகே நிர்மாண அப்படியாக நீங்கள் நினைக்கலாம் விஜய் போல நான் படைக்கப்படவில்லையே என்று. விஜய் இன்னும் அஜித் இன்னும் நே சூர்யா இன்னும் அசோக் குமார் இன்னும் எக்கோ வகை உனாட போ தேவையான வாசி அதில் நாமே இப்படியாப்பட்ட பேர் சொல்லப்பட்டவர்களைப் போல படைக்கப்படாவிட்டாலும் உங்களை தேவன் படைத்த தேவையான வாசி துளின் ஒபோ நிர்மாணிக்கிறது. அதாவது தேவன் ஊடாக உங்களை படைக்கப்பட்டிருக்கிறது. விஸ்வாசக்கரன் தேவையான வாசி உதிசா அப்படியாக நாங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் காலையில் நினைத்துக்கோங்க. காரணம் திவ்யான் வகன்சே கணத் இயேசுஸ் வகன்சே அப்பெங் இல்லப்பு தயாக் கணத் வாங்க உபட்ட கதா கரண்டேனும். இந்த காலை வேளையிலே தேவனால் இயேசுவால் எங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்பட்ட காரியங்கள் இரண்டை குறித்து நான் பேச போகிறேன். திவ்யான் வகன்சேக்கு விவித சுபாவம் திபேனோ அப்படியாக இந்த நாளே நான் உங்கள் மத்தியில பேச போகிறேன். தேவன் காரியங்களை அறிந்து கொள்ள கூடியவர். தேவியன் மகன்சிட ஹெமதயக்கும் வெட்டகினவா கேன மாத்ருகாவத் எக்க மம்மை உதாசன பத்தக்க கதா கரண்டே. அப்படியாக தேவன் எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறவர் என்கிற காரியத்தை கூட நான் பேச சமஹனட ஒப்பு அப்படி ஹெமோ மகான பிரச்சனையாக தான் அப்படிய காட்டுது தேரேன். நாங்கள் எல்லோரும் கேட்கிற கேள்விதான் சாதாரணமாக என்னை அறிந்தவர் யாரு உண்டு. ஏ வகையும் சமஹர விழாவல்ட்டு ஒப்பத்து இன்னும் மட்டும் மாவா தேரேன்னு என்னை நானே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அவரோட உபவமும் தேர் என்ன உங்களுக்கு உங்களையே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது? அப்படி நடக்கிறதா? காட்டுது ஹெம்வேலாத்திய யாருக்கு அப்படி நடந்திருக்கிறது? சுகாட்ட ஹெம்வேலாத்திய சுகந்திக்கு அப்படி நடந்திருக்கிறது. சுகந்தது சுகாத சுகந்தி ரைட் அப்பே தின்னோம் சுகந்திக்குன்னு கேட்ட தப்பிக்கான சுகா கேள் அவன் சுகா சுகந்தி ஹெம் ரைட் நமுத் அப்பிட சமஹார விளாட் ஹபே அப்படி மெஹம கேனோன்னு மாம ஏக்கக்கரே ஐ கேல மாம நான் ஏண்டா இதை செய்தேன்னு சொல்லி எனக்கே தெரியாதுன்னு நாங்கள் சொல்லலாம். எஹம் வேணும்னே அப்படி சொல்லியிருக்கோம் தான். எஹம் எஹம குடக்கு விளாவிட்டு கேன்னு மே வெறந்தக்கரப்பு விளாவிட்டு இப்படி நாங்கள் சொல்லுகிறது அநேக நேரங்களிலே ஏதாவது எங்களுடைய கரத்தில் பிழை நடந்து விட்டாங்க. வெறந்தையாக வச்சு விளாவிட்டு பிழை நடந்த நேரத்தில் மாத்திரம் ஏன்னா அண்ணே மங்கம் தண்ணே மங்க நானே அறிய முடியாமல் இருக்கிறது ஏன் இதை நான் செய்தேன் என்று. உதயசனமாவும் திவ்யான் மகான்சுக்கு சுபாவையாக ஏனோ பார்த்து பெதாகன்னுட்டேனோ இந்த கால வேலையிலே தேவனுடைய சுபாவத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து சட்டிக்கு முகத்தா காப்பி அப்பக்கு தினத் தியாகம் நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். அப்போ பிரதர் ரவிக்கு நாங்கள் அப்படியாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தாவே இந்த கால வேலையில் உண்மை ஸ்தோதரிக்கிறோம். குமாரனாகி இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்க ஜீவன மன்னாவுக்காக நன்றி என்று சொல்கிறோம். கர்த்தாவே வானத்திலிருந்து உமது மன்னாவை அனுப்பி எங்களை போஷிக்கும்படியாக கர்த்தாவே அதை ஆண்டவரை சரியாக விளங்கிக் கொள்ளவும் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே பலனையும் ஆண்டவரே வார்த்தை கொண்டு வர தாசனையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியாக நாங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா பொத்தத்துலின் ஒப்பட்ட மே உதயசன் வாங்க அதாசக் பிதாகன்ட்டேன் மூலியம் அப்படியாக இந்த ஏசாயா புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தஹாட்ட தஹனமே பாத அபி போட்டாக் கேவன்ட்டேனோ அப்படியாக நாங்கள் ஏசாயா முதலாம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். ரைட் அபி தமிழ்லோலையும் மகிதானே மேக்கு தீனோ ஒப்பட்ட கேவன்ன புழுவோம். அப்பி ரவி ஜோன் கட்டியக்கு கேவான் மங்கியோ மோனாங்கியோ வைத்தான் வழக்காடுவோம் வாருங்கள் உங்கள் பாவங்கள் சிவரேறி ரெண்டிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். ரைட் மெத்தனை கேனுவா திவ்யான் மகன்சே கேனோ என்ன தேவன் எங்களை வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சிங்கள பைபிளில் அஸ்தன்றதையும் ஐ திங்க் வரலாம் வாருங்கள் என்று மிகவும் அழகாக ஆங்கில சிங்கள மொழி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி காரணம் கதாக்கிற கணிவும் நாங்கள் காரியங்களை
இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனா கரோம் என்ன அபி காரணா கதா கரகணும் அப்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் வாருங்கள் நாங்கள் உங்களோடு பேசுவோம் இதனக்கேன ஒபகே பாபே ரது பாடுறோம் என் திபினோ அப்படியாக உங்கள் பாவம் சிவப்பாக இருக்கிறது நமுத் மம ஏவா முனாது மேக்கின லக்ஷாமென் ரைட் ரதுவோ திபினோ நமுத் மொனவாகேது சுது கரன்னே அன்னே சுது லோம் வகே சுது கரன்னட யானவா அப்படியாக தேவன் இரத்தாம்பரம் போல இருக்கிற பாவங்களையும் கூட வெண்மையானதாய் மாற்ற போகிறேன் என்று சொல்கிறார் அப்பகே பாபைக்கு எத்தனம் பரபத்தல துண்ணாசிக்கின் அப்படி கதா கரகமும் எவிட்ட மாமோபோ சுது கரான்ட்டு யானவா அப்படியாக எங்களுடைய பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவன் சொல்கிறார் நாங்கள் பேசுவோம் அதை குறித்து அப்பொழுது அவைகள் எடுத்துக்கொள்ளப்படும் உன்வாசி ஆராதனாவுக்கு என்ன அப்படி கதா கரகணும் அப்படியாக தேவன் எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் உன்வாசி ஆராதனாக இந்த கால வேலையில எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறார் மிகுதாசன் அப்படி உன் இந்த காலவேளை நாங்கள் தேவனோடு கூட பேச போகிறோம் தகனம் வேணி பதியம் என்ன மியாக்கார் வக்கீனோ அப்படியாக 19வது வசனம் இப்படி சொல்கிறது ரவி கியன் தகனம் ஏக லேசி கியன் தமிழ் ஒழுங்க எமக நுபலா கெமத்தியோ கேக்கரு அண்ணம் தேசிய சாரவத்கம புக்தி விதின்னு ஹோயும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ரைட் ஏகனே தீ நிமேக்கே ரைட் உங்களாம் கெமத்தன் கேட்கறோன்னு அது முன்னாது வேணே தேசிய சாரவத்கம ஒப புக்தி நின்றுட்டு யானவா அப்படியாக நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் ஒப கெமத்தன் கேப சாரவத்கம புக்தி நின்றுட்டு அப்படியாக நீங்கள் மன விருப்பத்தோடு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேசத்தில் உள்ள நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஒவ்வொரு சாரவத்கரான சபலோத்கரான தேவன் வாசி பலாபுரத்து அப்படியாக இந்த காலை வேலையில் தேவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார் உங்களை நன்மையால் பூசிப்பதற்கு ஒவ்வொரு கெமத்தையும் கேட்கிறேன் அப்படியாக நீங்கள் மனம் பொருந்தி விருப்பத்தோடு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் இது மேகனமே மகே தேசனா வாங்கப்பட்ட தேவன் வாசி கன பூஞ்சி அது ஹசக்தமாய் மிதன விதாகண்டேன்னு சுபாவங்களை குறித்து நான் சில காரியங்களை பேசுகிறேன் இதுவல்ல என்னுடைய பிரசங்கமாக இருக்கிறது திவ்யன் மகன்சே எக்க அப்படின் கதா கரலா தேவால் விசந்தகான்னு போடுவோம் அப்படியாக நாங்கள் தேவனோடு பேசி விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் இதை குறித்து தான் உங்களோடு நான் விளக்கப்படுத்த போகிறேன் ஒப்ப கதா கரோ திவ்யன் மகன்சே எக்க நீங்கள் தேவனோடு கூட பேசினால் உங்களோட திவ்யன் மகன்சர் எமக்கு தேரும் கல்லது என்ன போடுவோம் அப்படியாக தேவனுக்கு முடியும் உங்களுக்கு நீங்க சொல்லலாம் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னாலும் அதுகளுக்கு விளங்க மாட்டேங்கிறது சமஹார வைஃப்லக்கு ஏனாவது மேவினிட்டா மொனாக்குவா தேருங்க சில மனைவிமார்கள் சொல்லலாம் இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் தலைக்கு ஏறுது இல்ல இது சமஹார ஹஸ்பண்ட் கேனாவது ஏகவனே சொல்லுவோம் ஓ இல்ல கேன அவஸ்தாவே கொச்சரை கிவா தேருங்கிறான்னு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது ஆனாலும் தேவனுக்கு எல்லா காரியங்களையும் புரியும் அப்படியாக இந்த கால வேலையில நான் பேசுகிறேன் உங்களை அறிந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் என்ன அப்படி காரணா கதா கரகன் அப்படியாக ஏசாய புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது வாருங்கள் மக பெண் இந்த காலை வேலையில் உங்களை வழி நடத்தி செல்ல போகிறேன் அப்படியாக நாங்கள் யாத்ராம புஸ்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ரைட் அப்படி பைபிள் பதம் ஏகே லசன கதாவாக தியன்னு மே கதாவாக எக்க மாங்க போட்டமே தேவால் பெஹதிலி கரான்னட்டு ஏனவா இந்த வேத பகுதியில் வடிவான ஒரு கதை இருக்கிறது இந்த கதை மூலமாக நான் உங்களை மேகே பத கீபியாக கரகன் முழு கதாவும் வாங்க போட்ட கியானா சில வேத வசனங்களை எடுத்து நான் முழு கதையும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன் ரைட் பழனி பாதே ரவி கேவாண்ட மோசை மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் அதனால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணு என்றார்கள் ரைட் மெதனக்கு என்ன மோசஸ் கந்தருக்கியா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மோசே மலைக்கு சென்றார் அவட்ட மோனாதுனேக்கில் அப்படிதானே அவருக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் அறியோம் வாச வினோத் மிகமுகியா போதகர் வினோத் நீர் கொழும்பு போயிருக்கிறார் மோனாவுனா அது அப்படிதானே என்ன நடந்தது அக்கறங்க எத்தனை கரும் நாங்கள் ஏதாவது இந்த இடத்துல செய்வோம் ஏ வகையே மெத்தனை முகதக்கிறான் மோசஸ் கந்தருக்கியா எக்கனி சாப்பி முகத்துக்கிறான்னு மோசஸ் கியூ எதையோ கொஹே தண்ணித்தனே ஐ மோசஸ்னே
அப்படியாக இந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், மோசே மலைக்கு சென்று அவர் தாமதித்த நிமித்தமாக ஜனங்கள் அங்க கலக்கமடிக்கிறார்கள். என்ன நடந்தது என்பதை தெரியாம மோசஸ் தான் ஏ தெய்யோகன் அப்படி கியூவேயா மேம கதா கண்ணோ மேம கீனோ ஒக்கம கியூவே மோசஸ் அபே தான் மோசஸ் நே மனுஷயானே அதே. இப்படியாக மோசை மூலமாக தான் அவர் சொல்லியிருந்தால் தேவன் இப்படி பேசுகிறார் என்று, ஆனால் இப்பொழுது மோசையே இல்லாமல் போயிருக்கிறார். அப்படியாக அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று. அப்படி மக இன்னபே நாங்கள் நடுவழியை நிக்க முடியாது. அப்படியோ கெனாப்பு மனுஷனே எங்களை அழைத்து வந்த மனிதன் இப்பொழுது இல்லை. தீர்மான இப்பொழுது அவர்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறார்கள்? அப்படியாக எங்களை வழி நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும். அப்படியாக இந்த வேத பகுதியில நீங்கள் பார்க்கும் பொழுது, வாசித்து பார்க்கும் பொழுது, இதன் பின்னணியிலே சொல்லப்படுகிறது, அவர்கள் அங்கு தங்களுடைய தங்க ஆபரணங்களை ஒன்று சேர்த்து ஆரோன் இடத்தில் சொல்கிறார்கள், எங்களுக்கு வழி நடத்தி செல்வதற்கு ஒரு தெய்வம் இல்லை, அதனால் நீங்கள் ஒரு சிலையை உண்டு பண்ணி அதன் மூலமாக நாங்கள் வழி ஒரு வேண்டுகோளை எடுத்தார்கள். அவர்கள் அப்படி செல்லும் செய்யும் பொழுது தேவன் இதை காண்கிறார். உபகரண ஹேமதேமதேவன்வான்சிட்டு பே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவனுக்கு காணக்கூடியதாய் இருக்கு. சமாதானத்தை பேன்னே கே நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம். தேவன் வான்சே மேக தாக்கினோ தேவன் இதை காண்கிறார். தேவன் வான்சே இது வாசி எக்க பாட்டு மோசஸ் கதா கண்ணோ பிறகு மோசையோடு தேவன் பேசுகிறார். ஹத்தனி பாதே என்ன மேகம கேனோ இப்படியாக ஏழாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்களை தங்களை கெடுத்து கொண்டார்கள். அட்டனாமே அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை இவர்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள். திவ்யன் வாச மோசஸ்டுக்கேனோ எத்தனை ஹொந்த சிங்களை ஆகிக்கேனோ மோசஸ் பல்ஹாட் பாலையா. அப்படியாக இந்த இடத்துல தேவன் சொல்கிறார் மோசைக்கு, நீ இறங்கி போ. அவர்கள் வேற ஒரு தெய்வத்தை உருவாக்க போகிறார்கள். அப்படியாக அவர்கள் பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொன்ன காரியத்தை வேற ஒரு காரியத்தை செய்ய போகிறார்கள். நீ போய் பார். தத குலாலத்தி செனகா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல ஒன்பதாவது வசனத்தை சொல்கிறார், அவர்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் என்று. இந்த இடத்துல வெறுமனே சொல்லவில்லை, விமசுவா. அப்படியாக நான் அவர்களை ஆராய்ந்து பார்த்தேன் என்று சோதிசுக்கள், அவர்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன் என்று சொல்கிறார். உப மதகத்தியாக சோதிசுக்கள் பலனும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனும் உங்களை ஆராய்ந்து அறிகிறார். அப்படியாக இந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், இவர் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள். உபகேனமோனோக்கியது உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லுவார்? திவ்யன் வாச உபகேன கிவோத் மேகேனோத் உபகேனமோனோ தேவன் வாசிக்கியது. இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை குறித்து தேவன் சொல்கிறார் என்று சொன்னார். நான் உன்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார் என்று சொல்லும் போது நீங்கள் நான் உன்னை ஆராய்கிறேன். மே செனகடக்கீனோனகா. அப்படியாக இந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். உபகேனமோனோக்கியது உங்களை குறித்து என்ன சொல்லுவார்? அம்மா மேயாத மாறபோம் பெகிலகியது அப்பா இவர் சொல்லுவார். ஆய் கிண்ணத்தமாய் அப்படின்னு பட்டுக்கிட்டு எரியும்னு சொல்லுவார். உபகேன மனுவாக்கியாயுது உங்களை குறித்து என்ன சொல்வார்? மே செனகிற கீனா ஏ செனக நான் தத குலால்ல செனகா.
அப்படியாக இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார் தேவன், இவர்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் செய்ய போகிறார் என்று தாவணி பாதையை கேணும். 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். அப்படியாக தேவன் மோசே, எனக்கு இடம் கொடு, நான் இவர்களை அழித்து போடும்படியாக பார்த்து சொல்கிறார், எனக்கு இடம் கொடு என்று கேட்கிறார். இந்த கால வேளையிலே தேவன் உங்களை குறித்து என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறார், உங்களையும் என்னையும் குறித்து தேவனால் சந்தோஷப்படக்கூடியதா இந்த கால வேளையில் யோசித்து பாருங்க. திவ்யன் அப்படியாக தேவனுடைய இருதயம் அங்கு உடைந்து போயிருந்தது. மாமே ஒக்கோ விநாசகல்லதான், இவைகள் எல்லாவற்றையும் நான் அழித்து போனாதுபடுதே. உங்களை குறித்து தேவன் அப்படி நினைத்தால் என்ன நடக்கும்? சமஹார தாத்தல அம்மளை கேனோன்னு மாம உக்கம் தமலகால யானோயாண்டு ஒழுவ ஹர்ணாத்தே. சில நேரத்தில் நாங்கள் சொல்ல எங்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள், நான் எல்லாத்தையும் போட்டு விட்டு போவேன், என்ன அதுக்கில மட்டும் ஏன் நானே சிஸ்டர் ரைட் சமஹாரா கேனோன்னு திவ்யான் நுகான்சேட்டா தேங்க ஏத்தி வேலா. அப்படியாக நீங்கள் இந்த சூழ்நிலையில பார்க்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் அவர் அங்கு வெறுத்தவராக இருக்கிறார். தேவநாசிக்கு நம்ம அம்மையை ஒக்கம விநாசகல்லதான், அவர் சொல்கிறார் நான் இவைகள் எல்லாவற்றையும் அழித்து எனக்கு தெரியாது உங்களுக்கும் உங்களை குறித்து தேவனுக்கு எப்படியான உணர்வு இருக்கிறது. லங்காவுக்கு என்ன தேவன் வாசர் அத்திவிழாது தானே தேன் குறித்து தேவனுக்கு வேண்டாம் என்று போய்விட்டதோ தெரியாது. நவுன் மே கதாவே மம் மேகனவே மகே தேசனாவ இது இல்லை என்னுடைய பிரசங்கமாயிருக்கிறார், நான் இது ஒரு கதையாயிருக்கு. மற்றவனு தேவியன் வான் சேவ உபட தேரும் கல்லது என்று அப்படியாக நான் தேவனை உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொடுப்பது தான் என்னுடைய மேவன கூட தேவியன் வான் சீன் மூணு மட்டுமே. இது இப்பொழுது தேவன் எந்த மட்டத்தில் இருக்கிறார்? ஒக்கம விநாசகரண தனை இப்ப எல்லாவற்றையும் அழித்து போ. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி இதை செய்ய முடியாது, இவைகளை நீ செய்ய வேண்டாம். எதை ஏனென்று சொன்னால் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பொருத்தனை செய்திருக்கிறீர்கள். இந்த கால வேளையில நான் உங்களோட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் உபே தேவியன் வாசிர தேவால் தேரும் கல்லது என்ன பொழுவா. அப்படியாக நாங்கள் தேவனுக்கு காரியங்களை தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லவும் முடியும். மெச்சர தேவியன் வாசிக்கே மம உங்க விநாசக்கல்லம தாண்டேனும். அப்படியாக இப்படியாய் கோபம் கொண்ட அந்த தேவன், இவர்களை எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன் என்ற தேவன், மட்டதான் மேகுலங்கே அத்திவிழாதியேன் இவர்களை நான் இருக்கிறேன். நிகாங்க கல்பனா கருணு கூட்டம் நீங்கள் வெறுமனே யோசித்து பாருங்கள், இந்த ஜனங்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருப்பார்கள். உபதன்னோ இஸ்ராயல் செனகோ மிஸ்ரேன் கோமத திவ்யன் வாசகினாவே. அப்படியாக அடிமை தேசத்திலிருந்தாகி எகிப்திலிருந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாக அழைத்து வந்தார்? உன்ட்ட கொச்சர ஹாஸ்காம் கராது அவர்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அது திவ்யன் வாச உபடாத் மடாத் கொச்சர தேவா கரலாத்தீனோ இன்றைக்கு உங்க சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு
பரிதாபம் கொண்டார். சுவாமின் வகன்சே செனகட கரான் கியதே கென தேவுனு சேக. அப்படியாக கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை குறித்து பரிதாபம் பட்டார். இந்த கால வேளையில நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை இதுதான். தேவியன் வகன்சேட்ட யமா கீழ தேரும் கரான்னு புழுவா. நாங்கள் ஒரு காரியத்தை சொல்லி தேவனுக்கு புரிந்து கொள்ள காரியங்களை சொல்ல முடியும். மங் ஒபெங்கான பிரச்சனைய நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒப தேவியன் வகன்சே உதேசா நிர்மாணம் கல்லாத்திபேன். நீங்கள் தேவனை போல படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவியன் வகன்சே தேவனூடாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் காரியங்களை விளங்கப்படுத்தி கொடுக்க முடியும். உங்களுடைய மனைவி ஒரு காரியத்தை விளங்கப்படுத்தி சொல்ல வெளிக்கிடும் போது முடியுமா? ஒபே தருவோ யாம் கிசிதையாக தேரும் கல்லது என்று ஹதன கொட்டு ஒபட்டோ தேரனவாது. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை விளங்கப்படுத்த போகும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா? தேவியான் மகான் சேர தேரேனும். ஆனாலும் தேவனுக்கு புரியும். மெதன தேரும் கராக்கியான மெதன கரையதே முகாத்தமே மினிசு. இந்த இடத்துல இந்த ஜனங்கள் செய்த காரியம் அற்புதங்களை செய்து தேவன் இந்த ஜனங்களை கொண்டு வந்திருந்தாலும் வென தேவிக்கு ரத்தரங்கோலையும் வசை கதாகனு கீனோ மே தமாய் அப்பியோகேனாவு தெய்வம். பாதி வழியில் வந்து தங்களுடைய தங்க ஆபரணங்களா ஒரு கண்டு குற்றையை செய்து இவர் தான் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார்கள். நமுத் அப்படியாக பின்வாங்கி போனார்கள். தேவியான் அப்படியாக தேவனை நினைத்தார். இந்த ஜனங்களை அழித்து போட வேண்டும். நமோ மோசஸ் தேவியான் வாசத்தை கதா கர. ஆனாலும் மோசே தேவனோடு கூட பேசினார். தேவியான் வாச ஹேம தேவ தேரும் கத்தா. தேவன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். இந்த கால வேலை உங்களுடைய இருதயத்தில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறா? என்னை புரிந்து உங்களுடைய தேவனுக்கு காரியங்கள் விளங்கி தேவால் தேரும் கரணும். அவர் காரியங்களை விளங்கி கொள்வார். சமஹடமே செனகவாகி ஒபட வரதிலாயதி. சில வேளையிலே இந்த ஜனங்களை போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பிழைத்திருக்கலாம். ஒப கத்த தீர்ண வரதியாதி. நீங்கள் எடுத்த தீர்மானம் பிழையாயிருக்கலாம். ஒப கரு செய்த காரியங்கள் பிழையாயிருக்கலாம். நமோ தேவன் வாசிக்கணும் என்ன அப்படி காரணம் கதா கருகணும். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் நாங்கள் காரியங்களை பேசுவோம். ஒப சங்கவன்ன தூப தேவன் வாசிட்டு கியூவோத். நீங்கள் மறைக்காமல் தேவனுக்கு நீங்கள் காரியங்களை சொல்ல தேவன் மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். தேவன் புதிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்க. உப வேட்டில துர்வலவேளா அசுரனவேளா இன்னோ நீங்கள் விழுந் பின்வாங்கி போயிட்டு பலவீனப்பட்டு இருக்கலாம். நீங்கள் சொல்ல கூட ஒரு நபர் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் இருக்கப்பட்டிருக்கலாம். உபய தேவி துண்டு உபவத்தேறோம். உங்களுடைய தேவன் உங்களை காண்கிறார். உப பலன் தேவியன் வகன்சே மே தேவியன் வகன்சே தேவனா கீனக தீன் மே செனகன மே பதே இதராய். அப்படியாக இந்த வேத பகுதியில மாத்திரம்தான் சொல்லப்படுகிறது தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டார். அப்படியாக ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தேவனை படைத்ததை குறித்து. தேவன் மனிதனை படைத்ததை குறித்து அவர் மன அப்படியாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை குறித்து பரிதாபம் கொண்டாடு. உங்களுடைய தேவன் உங்களுக்காக துக்கிக்கிற தேவன். ஒப விநாசவனைக்குமத்தனவே நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது அல்ல தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் செய்து கொள்ள முடியாத பிழைகள் அனைகள் இருக்கலாம். சமாயிட்டு வேலையில நீங்களே உங்களை வெறுத்த நிலைமையில இருக்கலாம்.
ඔබේ දෙවියන් වහන්සේට කිව්වොත් උන්වහන්සේ තේරුම් අරගෙන ඔබට මේ දේශයේ සාරවත්කම දෙන්න උන්වහන්සේ සූදානම් වෙනවා. අපඩියාක நீங்கள் இதை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் உங்களை புரிந்துகொண்டு தேசத்தின் நன்மையை புசிக்க உங்களை ஆசீர்வதிப்பார். உன்வහන්සේ කතා කරන්න தேவன் உங்களை அழைக்கிறார் பேசும்படியாக உங்களை அழித்து போடுவதற்காக ஒபோ நேவத பிஹிட்டவன்ட் ஆமென் அப்படியாக உங்களை மீண்டுமாய் எடுத்து நிறுத்துவதற்கு ஒபோ நேவத நகிட்டவன்ட் உங்களை மீண்டும் எழுப்புவதற்கு ஒபோ நேவத ஒசுவாதபன்ட் அப்படியாக உங்களை மீண்டும் உயர்த்தி வைப்பதற்கு மே உதாசன ஒப உன்வஹசத்தைக்க கதா கரண சூதானமென்ட் இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனோடு பேச நீங்கள் ஆயத்தப்படுங்கள் ஏவகே மே உதாசன ஒப தவத் தனகட மம கெனியன்னட் ஒரு பகுதியைக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அப்படி தேவியன் வஹன்சே மேன் மேன் நதிவென ஹொந்தம உதாரணே தமா இயேசு கிறிஸ்து வஹன்சே அப்படியாக நாங்கள் நல்ல ஒரு உதாரணம் தான் இயேசு கிறிஸ்து இது மே உதாசன வாங்க உபட தவ பத்தக்கின் அபியோக கரன்னட யனோ இந்த கால வேளையிலே உங்களை இன்னொரு பகுதியாக கொண்டு நான் சவால் படுத்த விரும்புகிறேன் உபட மடபுதுசா மேலியாக கேவன்னட அப்படியாக இன்னரோட நன்மைக்காக கிரயம் செலுத்த நாயத்தமாய் இருக்கறேனா எகக் உப இன்ன தத்துவ தேவியன் வஹன்சே தேரேனோ அப்படியாக நீங்க ஒரு காரியம் தான் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறார் அப்படியாக நீங்களும் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அபிஹரிலேசி வினிஷியதென்று நாங்கள் மிகவும் இலகுவாக உண்டனா ஹொந்த வெடே உங்க ஆவினேன்னு மாச பாக்குதர் சர்ச் அப்படியாக நாங்கள் சொல்லுவோம் 5 மாதமாய் சபைக்கு வரவில்லை இவனுக்கு செய்கிற வேலை உண்டு உண்டம் மெஹவனவே வேண்டோன்னு கீழே சமாண்ட இத்தன அவஸ்தா தீனும் மடத் தீனும் அப்படியாக நாங்கள் நினைப்போம் இது மாத்திரம்ல இன்னும் நல்லா நடக்கணும்னு யோசிப்போம் ஏ சமஹாராயிட்ட சேவை கரலா 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 ஈட்ட வாசி டிக காலையாக எனக்கூட ஒன்று அப்படியாக சில காலங்கள் நாங்கள் ஊழியம் செய்து 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 காலம் சென்ற பின்பதாக அங்கு தேடிக்கொள்ள முடியாத நிலைமை அப்படியா தேவையான வாசி வகை தான் இதென்ன முன்ட மொனார் வெண்ண மோனா ஆய் என வாகனே அறி ஹெப்பேன்னு உங்க அப்படியாக நாங்களும் யோசிப்போம் அவர்களை பார்த்து ஆண்டவர் ஆனாலும் நாங்களும் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும் தேரும் கண்ணாய அடு இன்றைய நாள் மனிதர் குறைவு மினிசுண்ட வரதுக்கியான் அபஹாசக்கரான் லஜ்ஜக்கரான் உன தரங்க இன்னும் இன்று ஜனங்களை அவமானப்படுத்துவதற்கும் குறை குற்றம் சாட்டுவதற்கும் அநேகர் இருக்கிறார்கள் அபி வெனஸ் மினிசு வேமோ அப்படியாக நாங்கள் வித்தியாசமான மனுஷர்களாய் மாற வேண்டும் அபி மினிசுங்க தேருங்கன்னு அயவேமோ நாங்கள் மனிதர்களை புரிந்து கொள்கிறவர்களாய் மாறும் உங்க வேதனா வசனக்கம் அமாருக்கம் உண்ட வரதுனே பாப தேருங்கன்னு புழுவாங்க அயவேமோ எங்களுடைய வேதனைகள் சோதனைகள் எங்களுடைய பிள்ளைகள் அப்படி மினிஸ் மின் மனுஷேக்கு வரதக்கல் அடுபாடு அக்கர்ல அவுனாம் அப்படி கட்டைத்து கரான சமாட்ட அப்படி ஜீவித்தேட்டம் வரதக்கர்ல நேவாக அப்படியாக நாங்கள் ஒரு மனுஷன் பிழை செய்து பிடிக்கப்பட்ட உடனே நாங்கள் நியாயம் தீர்க்கிறோம் நாங்கள் வாழ்க்கையிலேயே பிழை செய்யாதவர்களைப் போல மினிசுன்ற வரதின்ட்டேனோ அடுபாடு வெண்ணேனோ கேன ஹதோத தெக்க அப்படி மினிசுங்க அப்படியாக நாங்கள் மனிதர்கள் பிழை செய்வார்கள் தவறு செய்வார்கள் என்கிற மனதோடு நாங்கள் அவர்களை உதவி செய்து அவர்களை மீண்டும் எழுப்பிவிட நாங்கள் ஏகாய் தேவியன் வஹன்சேக்கு கேமத் அதுதான் தேவனுடைய சித்தம் இலங்க காரணமா கதா கரன்ன ஒப தவ கெனுகே யஹபதுசா மீலியாக கேவண்ட சூதானம் நன்மைக்காக கிரயம் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அப்படியாக நான் ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அடுத்த பகுதிக்கு நான் உங்களை நீங்கள் எல்லாம் எல்லோரும் அறிந்த ஒரு வேத பகுதி தான் மே பைபிள் பாதையை பழனி பாகி தமிழ் ஹெமோம கியான்னு கட்டப்பாடு ஒக்கட்டும கியான்னு போலுவா அப்படியாக இந்த பகுதியிலே பாதியை தான் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஹெமோம கரான் எல்லோரும் செய்வது இதுதான் மம் மே பைபிள் பாதை தேவனி அப்படியாக இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு வழி நடத்தி சொல்லுவேன் அப்படியாக மற்றவர்களோட வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியிலே நீங்களும் நானும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் சபையின் மனுஷ புத்திரா சேவை லபான் சேவை கரான்னட பெமினியா ஆமென் அப்படியாக மார்க் 10:45 சொல்லப்படுகிறது மெய்யாகவே மனிதகுமாரன் வந்தது ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கல்ல ஊழியம் செய்ய வேண்டும் அபி சேவேட்டாக மத்தோக தமா கியான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த உடனே இதைத்தான் சொல்கிறோம் அபி என்ன சேவைய கரான்னடனவே சேவை லபான்னட சேவை ஊழியம் செய்ய இல்லை ஊழியம் பெற்றுக்கொள்ள வருகிறோம் ஆமென் எஹமதா அப்படியா மங்கி எப்போ கதமே ஆகிவு
මං අනිත් පැත්තට කිව්වේ ඒ විදිහටද කිව්වේ ආමෙන් අපි ඇවිල්ලා ඉන්නේ සේවය මොනවාටද කරන්න ලබන්නට නෙවෙයි ඌලියම් செய்வதற்கு ஊழியம் பெற்றுக்கொள்வதற்கல்ல මම මේ උදැසන මේ කොටස ගැන නෙවෙයි ඔබට අභියෝග කරන්නේ இந்த பகுதியை குறித்து அல்ல நான் உங்களுக்கு சவால் படுத்த போறேன் මේක ඊළඟ කොටසක් තිබෙනවා ಇದிலே மற்றொரு பகுதி இருக்குது ඊළඟ කොටස කියනවා මොනවාද බොහෝ දෙනෙකු දුසා මිදීමේ මිලයක් කොට තමාගේ ජීවිතය දෙන්නට ආයේය அப்படியாக अनेகரோட ஜீவனை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவ பலியாக தன்னை ஒப்புக்கொடுத்தார் அத வார்த்த சேவை කරන්න කැමති இன்றைய நாளே இன்றைய காலகட்டத்தில் अनेகர் ஊழியம் செய்ய விருப்பம் சேவை ஐ ஒன் தானோ சேவை கர்ணகோட சேவை லபேனோ கே அப்படியாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா ஊழியம் செய்யும் போது ஊழியம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அப்ப மே சபாய வலுவோத் மேகே வலுவோத் அஷரிங் கரண்ட சம்மாதம் அல்லண்ட ஏவ கரண்ட கொடாக்க ஏ தான் கேமதி அப்படியாக இந்த சபையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உதவி ஊழியம் செய்வதற்கு மற்றது காணிக்கை பற்றி பிடிப்பதற்கு அநேகர் விருப்பத்தோடு இருக்கிறார்கள் ஆனாம் அவர்கள் ஒரு கிரயமாய் மட்டும் அமாறும் அப்படியாக அந்த சிலுவை வேதனையை அவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார் நமுத் ஒபகே கெமத்த வேண்ண கேளுக்கு அப்படியாக அவர் சொன்னார் இந்த பாத்திரம் எனக்கு தாங்க முடியாமல் இருக்க செய்யும் என்று அப்படியா இருந்தாலும் உம்முடைய சித்தமே நிறைவேறும் என்று சொன்னார் ஜீவித பரம்பராவன் வினஸ் வேணும் மிளியாக கெவன்னட்டு புழுவாங்க அப்படியாக வாழ்க்கையின் பரம்பரையில் உள்ள வாழ்க்கைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் கிரயத்தை செலுத்துகிறவர்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மிளியாக கெவன்ன சூதான தியாகராஜ் ஓ ரத்னபுர தமாய் சேவை கரான் அவர் ரத்னபுரி பிரதேசத்திலே ஊழியம் செய்கிறார் ஓகே ஷரீரே திவினோ கெப்பும் துவால 21 அப்படியாக அவருடைய சரீரத்திலே வெட்டு காயங்கள் அடையாளங்கள் 21 இருக்கிறது ஷரீரே ஹம தனிம கப் எல்லா இடங்களிலும் வெட்டு காயங்கள் இருக்கு தும்பாரக் கவுட கஹலா கபாரக் மெருனா கேல ஹுவ விசிக்கல்ல திவினோ மூணு தடவை அவரை அடித்து ஒரு தடவை அவர் மரித்து விட்டார்கள் என்று வீசி இருக்கிறார்கள் தனட தோகே கேங்கிலக் நே இப்பொழுதும் அவருக்கு ஒரு விரல் இல்லை பாடுகளை அனுபவித்தும் அதே பிரதேசத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியாக இன்னும் அவர் அந்த ரத்னபுரி பிரதேசம் மாற வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார் ஓ சேவை லபனவானவே சேவை கரணோ அவர் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதை இதைவிட ஒரு பெரிய கிரயத்தை செலுத்திருக்கிறார் தனட தொகை ஜீவித ஜீவித அர்ஜனத்தை அப்படியாக இன்னுமே அவருடைய அச்சுறுத்தல்கள் இருக்கிறது மே மிளிய கிவன தமா மினிசுட்டு அமாறும் இந்த கிரயத்தை செலுத்ததான் மனிதர்களுக்கு கஷ்டமாயிருக்கிறது பேக்கவில் ஹிட்டகன இன்னைக்கு தேக்க தமா அமாறும் ஒரு மனத்தியாலம் நின்று கொண்டு இருப்பதுதான் அங்கு கஷ்டமாய் இருக்கிறது மித்ரேனி மிளியத்துல தமாய் பரிவர்த்தனை வேணச சிதுவென்ற அப்படியாக அந்த கிரயத்தின் மூலமாக தான் பிரியமானவர்களே மாற்றமும் அபிவிருத்தியும் கிரயம் செலுத்தாமல் ஒரு காரியமும் நடப்பதில்லை அப்படியா இருக்கிறதுனால நீங்கள் கிரயம் செலுத்த ஆயத்தப்பட வேண்டும் இன்னொரு போதகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் போதகர் தம்மிக்க அவர் நிட்டம்பு பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறார் ஓஹோ சேவைக்கரான பொலனர்வை அவர் நிட்டம்பு பிரதேசத்தில் இருந்து அவர் பொலனர்வை பிரதேசத்திலே ஊழியம் செய்கிறார் அப்படியாக வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு தான் அவர் ஊழியத்துக்கு செல்வார் ஓ ஹேம தவசர கிலோமீட்டர் தெசி விசிப்பா துரையான பொலனர்வை மதுரகிரி திபனே சபாவோட சேவைக்கரான் அப்படியாக அவர் 25 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் படுவார் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா அவர் அங்கு 3 நாள் இருந்து அங்கு ஊழியம் செய்வார் இளங்கட ஓஹு சவச துணர தவத் தனக்கு தேவமே ஏக
ஓகமான் கரணும் அப்படியாக இன்னொரு 100 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து மாலை 3 மணிக்கு ஒரு ஆராதனை செய்ய அவர் செல்கிறார் ஓ ஏக இவர்வேலா ஆயென்னோன நிட்டம் வே கெதரட்ட சவுந்த உதேவேனகட அப்படியாக திங்கக்கிழமை காலையிலே அவர் வர வேண்டும் நிட்டம்பு அவருடைய வீட்டுக்கு ஓ அவில்லா ஓகே தர்வோ ஸ்கூல கேனியான் ஏ தேவால் கரண்டோன சத்யானி தவஸ் அவர் வந்து அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை செய்வது மற்ற பாஸ்டர் போல் மே சேவே காலை அக்கறா போதகர் போல் இந்த ஊழியத்தையும் செய்திருக்கிறார் பாஸ்டர் போல் மெஹிந்திரா ரேட்ட கோச்சி ஹரி பஸ்ஸுக்கு ஹரி நகினோ பாஸ்டர் போல் இப்படியாக இந்த இடத்திலிருந்து ட்ரெயினில் அல்லது பஸ்ஸில் இந்த ஊழியத்துக்கு கடந்து சென்று ரேட்ட துணட்ட ஹத்தரட்டி தர ஹே பகினோ விடிய காலை 3 மணி 4 மணிக்கு தான் அங்கே போய் சேருவோம் நிதிய கண்ணோ அந்த பஸ் ஹோல்டரே அங்கே அவர் நித்திர செய்வார் ரேட்ட கவுர்ஹரி அக்கியில் தீனக்கெனக்கு ஆவத்தே ஆவ கெதர் டெக்காங்க ஏன்னா கவுரரி பைசைக்கிள் அவில்ல அப்படியாக அவரை அழுது யாராவது இருந்தால் இரவு வேலையிலே அவரை வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள் நத்தம் பஸ் ஹோல்டக்கு இண்டோனு இல்லாவிட்டால் அந்த பஸ் தரிப்பிடத்திலே இருக்க வேண்டும் ஏஹம தவாய் சேவை கரல் ஆயோ கொலம்பாவே அப்படியாக தான் இதற்கு பிரியப்படாமத்தான் சகோதரியும் இந்த இடத்துல பிடித்து கட்டி வைத்திருக்காங்க உனக்கு விருப்பம் என்று சொன்னால் எங்களுக்கு விருப்பம் நமக்கு உதாசன் உபடுக்கிய அப்படியாக இந்த காலையில உங்களுக்கு சொல்கிறேன் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும் மே தேவதாசியோ சதிபதா புதுவ மீலியாக்கிய வேணும் இவர்கள் ஒவ்வொரு கிழமையும் கிரயம் செலுத்துகிறார்கள் அவங்க ஜீவித அவருடைய வாழ்க்கை மிகவும் சவாலான வாழ்க்கைக்கு முகம் கொடுக்கமே லங்கதிய ஹூட்ட கெனை கோல் கரலா கீழே தீவினோம் பாய் பொலன்னாரு என்னப்பா பொலன்னாரு யாவத் உம்பட்டா அனி தேவதாசியன்ட்டு வெச்சதே தமாய் வெண்ணே அப்படியாக அவருக்கு எச்சரித்திருக்கிறார்கள் நீ மீண்டும் இந்த இடத்துக்கு வர வேண்டாம் அப்படி வந்தால் மற்ற ஊழியர்களுக்கு நடந்த காரியம் தான் உனக்கு நடக்கும் என் மலகே அக்வேலா மமகியா என் மலகெதர்ட்ட அப்படியாக அந்த மரண வீடு நடந்து அப்படி இன்னும் விட்டோம் அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும் பொழுதே ஏ கமே இன்ன பூஜக்க நாயக்கியா நகிட்டலா கிறிஸ்தியானி ஒக்கோட்டம பெண் அப்படியாக அந்த கிராமத்தில் இருக்கிற மதகுரு எழுந்து அந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் ஏசினார் மேகலாண்ட என்னது என்ன பாக்கியல கிவ்வா இவர்களுக்கு வர இடம் கொடுக்க வேண்டாம் என்றார் ஓஹோ அருகே கதாக்கரன் அப்படி ஒக்கோமே வாடிவிழா இன்னும் அவர் அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் நாங்கள் இப்படியாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் எவனி அபியோகாத்மக தனக உபாய் மகே சபாவை சகோதரக்கு அப்படியாப்பட்ட சவால் நிறைந்த இடத்திலே உங்களுடைய என்னுடைய சகோதரன் சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்க மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நன்மைக்காக அவர் கிரியம் செலுத்துகிறார் நாங்கள் இயேசுவை போல மாற வேண்டும் அனிதாய மிலியாக்கியவன் செனகாக்க மற்றவர்களுடைய மாற்றத்துக்காக நீங்கள் ஒரு கிரியத்தை அப்படி ஆராதனா மே ஆயிட்ட மிலியாக்கிய வாண்டு கேள மே பாலக ஒரு வேணுமே மிலியாக்கிய வாண்டு கேள அப்படியாக நாங்கள் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருந்தோம் இப்படியாப்பட்ட போதகர்களுக்காக ஒரு கிரயத்தை செலுத்தும்படியாக கெப்பவி மக்கறாண்டு கேள அப்படியாக 100 ரூபாய் நீங்கள் அர்ப்பணம் செய்யும்படியாக உங்களிடத்துல வேண்டிக் கொள்ளப்பட்டது நிரஹார சம்மாதமத்தேன்னு கேள நீங்கள் உபவாச ஜெபம் உபவாச காணிக்கை கொடுக்கும்படியாக கேட்டிருந்தோம் நான் கரத்தை உயர்த்தும்படியாக கேட்பதில்லை ஒப்ப கல்பனா கலபன ஏமிலேவா தொபகை வேணும் அதுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த கிரயத்தையாவது நீங்கள் செலுத்துகிறீர்கள் மே தேவதாசியோ மரண பெரும்பெணி சேவை கரணும் அப்படியாக அவர்கள் மரணத்தை மரண எச்சரிக்கையின் மத்தியிலும் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் நமுத் ஓன் கரான்னே வினாயகே யாபத்து திசா ஆனாலும் அவர்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே இதை செய்கிறார்கள் தேவிதன் திசா ஜீவாத்வேனா அப்பி யாபத்து திசா மிலியாக்கிவான் தேவனுக்காக வாழ்கிற நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோமா மற்றவர்கள் நன்மைக்காக நாங்கள் கிரயம் செலுத்துகிறோம் இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க அப்பே ஹதலதி பேன் உன்வஹன்ஸ் எங்களுடைய இருதயத்தை அறிந்தவர் தேவன் தேவன் வஹன்ஸ் துலேன் தேவன் கூட தேவன் வஹன்ஸ் மென் தேவனை போல உன்வஹன்ஸ் உதேசா தேவனுக்காக ஒப நீங்கள் மனுஷர்களை புரிந்து கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் மனுஷங்கதம் அவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை புறம்பே தள்ளி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதல்ல நீங்கள் அப்படியாக தேவனுக்கு கூட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அப்படியாக தோன்றும் கதாகராட்ட பாசே ஆனாலும் பேசிய பின்பு உன்வாசே தேவனா
அவரும் பரிதாபித்தார். ஒவ்வொரு மனுஷன் கன தேவையான ஹதவத்தக் திபினோ நீங்களும் மனிதர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் இருக்கிறது. ஏவாகவே ஒவ்வொரு மிலிய கெவன்னட புலுவன் ஜீவிதையாக ஒவ்வொரு கதை கரான் அப்படியாக நீங்களும் ஒரு கிரயத்தை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறீர்கள். தாவக்கெனுகே ஜீவிதே யஹபத் உஸ்ஸா மிலிய கெவன்ன புலுவன் கெனக் வென்ட் ஒவ்வொரு புலுவாந்த நீ உங்களுக்கு கூடுமா இருக்குமா மற்றவருடைய நன்மைக்காக ஒரு கிரயத்தை செலுத்துவதற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் பெத்தனி சபையாக இந்த இடத்துல நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு கிரயத்தை செலுத்துவோம். வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வர போஹாய்க்கு ஜீவிதை யஹபத் கரன்னட புலுவா அநேகருடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்ற மே உதாசன ஒபாய் மாய் தீர்ணயக் கண்ட இந்த காலவேளையில நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் ஒப கற்பனா கல்ல பலான் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒப தேவியன் வஹன்சே வகே வென்ன கேமதித நீங்கள் தேவனை போல மாற விருப்பமா ஒன்னு வஹன்சே வகே மீலியாக் கேவன்னட கேமதித அவரே போல ஒரு கிரயத்தை செலுத்த நீங்கள் பிரியமா மே உதாசன பிட்டிகமோ தக் நகி நாங்கள் ஒரு சில வினாடிகள் எழுந்திரு புரிந்து கொள்வர் ஒருவருமே இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். மற்றவர்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு இருதயம் இருக்குமானால் நீங்க சொல்லுங்க கர்த்தாவே மனிதர்களை புரிந்து கொள்ள எனக்கு இருதயம் தாருங்க அப்படி மனுஷங்க தேருங்கன்னு புலுவண்ணா உண்ட உதவுகிறான் லேசி அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு மிகவும் இலகுவாயிருக்கும். அவர்களை எழுப்பிவிட எங்களுக்கு முடியுமாயிருக்கும். சமஹார பாரியாவ தரு அண்டனம் சில மனைவிமார் சில பிள்ளைகள் அழுகிறார்கள். எஸ்வா புருஷா தேரும் கண்ணத்துக்கு இணைத்து அவர்கள் புருஷர்கள் புரிந்து கொள்ளாத நிமித்தமாக சமஹார தரு துக்விந்தினவா சில பிள்ளைகள் அங்க கஷ்டப்படுகிறார்கள். அம்மா தாத்தா தேரும் கண்ணத்தி அந்த தாய் தகப்பன் அவர்களை புரிந்து கொள்ளாத நிமித்தமாக ஒப்ப தேரும் கண்ண கெனக் வேண்ட நீங்கள் புரிந்து கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒப்பே வட்டபீட்டாவை மினிஸ் அண்டனவா வெளப்பெனவா உன் விநாசிட்டு அனவா கெனக் நதினிசா உங்களை சுற்றி உள்ள ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள். ஆனாலும் அவர்களை புரிந்து கொள்கிறவர்கள் ஒருத்தருமே இல்லை. விவேசனை அப்படியாக அவர்களை நியாயம் தீர்க்க அவர்களை அவமானப்படுத்த அவர்களை எரிந்து விடுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள். நாங்களும் நீங்களும் மாற்றம் மாறுவர்களாயிருப்போம். அவை மினிசுன்னு தேரும் நினைக்குவேமோ நாங்கள் மனுஷர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அப்படி மேலேயா கேவும் அனித்தாக யாபத்து மற்றவர்களுடைய நன்மைக்காக நாங்கள் ஒரு கிரயத்தை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரகாசகர தேவதாசியோதென்ன உங்க முழு ஜீவிதேம இத்தராக்னுமே உங்க காலைய உங்க தாடிய உங்க ஹெம்ம தியாக்ம கெப்பக்கரணுவா மினிசுங்கே வெனசிம் உதேசா அப்படியாக மனிதர்களுடைய மாற்றங்களுக்காக நான் சொல்லப்பட்ட இந்த ஊழியர்கள் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர்கள் தியாகம் பண்ணுகிறார்கள். நீங்களும் நானும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் மற்றவர்களுடைய நன்மைக்காக நாங்கள் ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். இந்த கால வேளையிலே உங்களை தேவன் அழைக்கிறார். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். சமஹாரகேந்த வேன்மான்ஸ் இல்லனோ தவதுட்ட தவம் மிலியோபகே வாண்ட்
சிலர் இடத்துல தேவன் கேட்கிறார், இன்னும் கிரயங்களை நீ செலுத்துவாயா? தாவ பீவர் ரக்தபாண்ட், இன்னொரு படியை நீ எடுத்து வை. சமஹாராயட தேவன் வாஹன்சே கீனவா, சிலரை பார்த்து தேவன் சொல்கிறார், புதாது மட்டோபவ தேரேனோ, மகளே மகனே எனக்கு உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்று. ஒபே வேதனா ஒபே அசரணம், வேதனை நீர் துக்கப்பட காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரிகிறது. நீ கலங்கி இருக்கிற சூழ்நிலையை நான் அறிகிறேன். அவஸ்தாவாக தேவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். நாங்கள் சில வினாடிகள் எங்கள் கரத்தை ஒருத்தருக்கும் உங்களை புரிந்து கொள்ள விட்டாலும் தேவனால் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் மன விருப்பத்தோடு தேவனுக்கு செவி கொடுத்து நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உயர்த்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். தேவன் மீண்டுமாக உங்களை எழுப்பி விடுகிறார். அப்படியாக மீண்டுமாய் தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறார். அவர் வெற்றி தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி அந்த தேவன் உங்களை குறித்து யோசித்து அந்த தேவனுக்கு உங்களை புரிந்து அப்படியாக உங்களுடைய சொல்ல முடியாத துக்கத்தோடு வேதனையை காட்ட முடியாத துக்கத்தோடு மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ கர்த்தாவே, நீங்கள் இந்த நாள் அவர்களுடைய கண்ணீரை துக்கத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறபடிதான் உம்மை ஸ்தோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய ஆவியானவரை அனுப்பும் ஆண்டவரே, அந்த நொறுங்குண்ட இருதயங்களை சுகப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரே வாரும், எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை சுகப்படுத்தும் ஆண்டவரே. கல்லான இருதயத்தை ஆண்டவரே சதையான இருதயமாக மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்புகிற ஜனங்களாக எங்களுடைய இருதயங்கள் காண்கிறீர்,
அவைகளை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. ஓ நல்லவர், 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 எங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவரே, ஐயா ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி ராஜா. ஹாலேலூயா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளையும் கூட கர்த்தர் எங்களோடு பேசிய அநேக காரியங்களுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, எங்களை புரிந்த ஒரு தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களுடைய உமக்கு முன்பாக உங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே துடக்கிறோம். கர்த்தர் அறிகிற தேவன், புரிந்து கொள்கிற தேவன், எங்களுடைய இருதயங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் உமக்கு முன்பதாக தருகிறோம். இந்த நாளில் பரிசு தாவியானுடைய அபிஷேகத்தை அனுப்பி எங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவர், எங்களை சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானோடைய அபிஷேகம் இப்பொழுது உடைந்த இருதயங்களை சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கலக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையில அபிஷேகம் வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் உண்டாகும்படியாய் ஜெபப்படுகிறேன். வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கமைக்காக நன்றி. உடைந்த இருதயங்கள் சுகப்பட்டிருக்கமைக்காக நன்றி. அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாளை மாறப்பட்டிருக்கிறமைக்காக, இருதயங்கள் கட்டப்பட்டிருக்கிறமைக்காக, சுகப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறமைக்காக நன்றி. எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்தமைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு வந்த தேவதாசனுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அவரையும் ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த வார்த்தைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்படியாக, ஒரு உயர்வு கிடைக்கும்படியாக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஜனங்களாக, வைராக்கியமுள்ள ஜனங்களாக எழும்புவார்களாக கர்த்தாவே. ஓ இந்த நாளே எங்களை மாற்றியமைக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 16ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, இந்த இடத்துல பெண்களுக்கான ஜெப உபவாச ஜெபம் இருக்கிறது. பெண்கள் யாரும் கலந்து கொள்ள முடியும். அதோடு கூட இளம் வயது வந்தவர்கள், அதாவது குடும்ப முகாமுக்கு செல்கிறவர்கள் இந்த இடத்துல தரித்திருக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸ் கொண்டு வந்திருந்தால் இந்த இடத்துல நீங்கள் தரித்திருக்கலாம். அப்படி கொண்டு வரவில்லை என்று சொல்கிறவர்கள் நீங்கள் போய் இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். நாங்கள் 2 மணிக்கு இந்த இடத்துலேருந்து சரியாக புறப்பட இருக்கிறபடினால் நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.